தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல தேர்தல் மோதல் காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம். திருமண்டல ஊழியர்கள் சிறைபிடிப்பு. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு தேவாலயங்களில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு அந்தந்த தேவாலயங்களில் ஒட்டப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள தங்கம்மாள்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் உறுப்பினராக உள்ள 73 பேரை நீக்கிவிட்டு நாசரேத் திருமண்டல சார்பில் இன்று வாக்காளர் பட்டியல் ஒட்டுவதற்காக திருமண்டல ஊழியர்கள் வந்துள்ளனர். இதையடுத்து நீக்கப்பட்டவர்கள் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் தேர்தலையொட்டி ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினருக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாளர்களை வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்துள்ளனர் என கூறி அவர்களை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த சாயர்புரம் போலீசார் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் இதனால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு 26ஆம் தேதியே நாங்கள் எதுக்காக மனு கொண்டு போய் எங்களுடைய பாஸ்டேட் சேர்மன் கிட்ட நாங்கள் கொடுத்தோம். பாஸ்டேட் சேர்மன் வந்து அதை வாங்கிட்டு சரி நான் உங்களுக்கு சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. தவறாக நீக்கப்பட்ட 74 பேரையும் நாங்கள் சேர்த்துறோம்னு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு தான் நிம்மதியாக வந்தோம். ஆனால் அடுத்த நாளே அந்த பாஸ்டேட் சேகர குருவானவரை மாற்றிட்டாங்க. மாற்றி இது அப்போ எங்களுடைய சபை குருவானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே மாற்றி இதோட 3வது வேற மாற்றி மாற்றி இது வரைக்கும் குருவானவர் இல்லை. இன்னைக்கு தான் வந்திருந்தவங்களில் ஒருத்தர் தான் குருவானவர்னு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எதுக்கு அந்த 74 பேரும் எதுக்கு நீக்கப்பட்டாங்க அப்படின்னா, இப்போத்துக்கு தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் டயசிஸுடைய எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் வந்து நிற்கிறவங்க எங்கள் ஊரை சேர்ந்த சாதாரண சங்கத்தில் இருந்து சங்கம் கட்டி வந்திருக்கிற உறுப்பினர்கள் வந்து ஒரு நல்ல மதிக்கத்தகுந்த பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஒருவேளை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் சொல்லலாம், ஒருவேளை அவங்க வந்து லே செக்ரட்டரியாக வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதோட இந்த எஸ்டிகே ராஜன் அப்படிங்கிறவங்க, பேராயர் ராஜேஷ் எங்கள் பகுதியை சேர்ந்ததில் அவங்க பேரெல்லாமே வந்திருந்தவங்க மென்ஷன் பண்ணதுனால தான் எங்களுக்கு தெரியும். ஏன் சார் நீக்கலை, ஏன் ஐயா நீக்கலை நாங்கள் கேள்வி கேட்டோம். கேட்டபோது அவங்க சொன்ன வாக்குமூலம் தான் அது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் செஞ்சுருக்காங்க, வேணும்னா நீ அவங்ககிட்ட போய் கேட்டுக்க, எங்ககிட்ட இது பண்ணக்கூடாது, ஒரு மயிரையும் பிடுங்கக்கூடாதுன்னு இப்படி சொல்ல முடியாத ஒரு சில வார்த்தைகளை பெண்களாக நின்னப்போ எங்களை பார்த்து கேட்டாங்க. இதனால் எங்களுக்குள்ளே ஒரு சில தள்ளுமுள்ளுகள் வந்துச்சு. தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டாட்களை நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். அவங்க வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவங்கள். அப்போ வந்து என்ன பண்ண, கதவை திறந்து விட்டதுனால கோயிலுக்குள்ளே வச்சு நாங்கள் அவங்கள உட்கார வச்சுட்டோம். இருங்க எங்கள் பெரியாட்கள் வந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் காவல்துறையினரையும் நான் அணுகினேன். ஏன்னா பெண்களை நாங்கள் முதல்ல நின்றதுனால எங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்க பேசின வார்த்தைகளுக்காகவும் நான் காவல்துறையினரை அணுகினேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.